Hello friend, Assalamualaikum. இன்னைக்கு இந்த வீடியோல Black Forest cake வந்து டேஸ்டாவும் நல்ல சாஃப்ட்டாவும் நம்ம வீட்லயே ரெடி பண்ணிரலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க बर्थडेக்கு நம்மளே கேக் ஈஸியா ரெடி பண்ணிரலாம். 1 kg கேக் செய்ய 1 கப் மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். Dry ingredients are nalla rendu thadava namba salichu vechukonum appo dhan cake nalla blend aayi varum soft ah irukum. Cocoa powder 1/2 cup seithirukken. 1/2 cup seitha nammalku chocolate rich ah irukum nammalku cake la. Chocolate powder um seithu nalla salichu eduthukonga. 4 mutta eduthukaga eduthirukken. 1 teaspoon vanilla essence seithukonum. Sakkara 1/4 cup nammalku correct ah irukum. Sakkarai seikkumbodhu konja konjama seithu beat pannunga. Oradiya seikkadhinga. சக்கரைய கொஞ்சமா சேர்த்து பீட் பண்றப்போ நமக்கு நல்லா ஃப்ளஃபியா வரும். முட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். கையிலேயே பீட் பண்றதனால கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமையா பண்ணுங்க. 1/4 கப் சக்கரைய 3 to 4 டைம்ஸ் கொஞ்சமா சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா நமக்கு ஃப்ளஃபியா வரணும். முட்டையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஒயிட் கலர்ல வரும் முட்டை. அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். முட்டை நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 கப் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து கொஞ்சம் மெதுவா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த முட்டையோட ஃப்ளஃபினஸ் குறையாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சலிச்சு வச்சிருந்த மாவை சேர்த்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி விடணும். மெதுவா மாவு சேர்த்து ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்கிரிடியன்ட் சேக்கறப்போ 4 to 5 டைம் சேர்த்து மெதுவா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம mix பண்றப்போ ஹைட் குறைய கூடாது. அப்பதான் கேக்கோட ஹைட் நல்லா இன்க்ரீஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் 1/4 கப் பால் வார்ம் மில்க் சேர்த்துக்கோங்க. வார்ம் மில்க் சேக்கறப்போ தான் நமக்கு எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் ப்ளெண்ட் ஆகி வரும். கேக் பேட்டரை நல்லா ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சிருக்க பேன்ல ஊத்திக்கோங்க. கேக் பேட்டர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. 3 to 4 டைம்ஸ் டேப் பண்ணுங்க. அப்பதான் பபிள்ஸ் இல்லாம இருக்கும். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண பெரிய பேன்ல வச்சு பேக் பண்ணுங்க. 45 to 55 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான் நம்மளுக்கு சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் கேக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்குறப்பே தெரியும். கேக்கோட ஸ்பான்ச்னஸ்ஸு. ஸ்பான்ச் கேக் ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லா 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஈக்குவல் லேயராக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஐசிங் பண்ண ஈஸியாக இருக்கும். ஈக்குவலாகவும் இருக்கும் நம்மளுக்கு கேக் பார்க்க. கேக் லேயர் பண்ணதுக்கப்புறம் வீப்பிங் க்ரீம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்குண்டான பாத்திரத்தை எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 hours வச்சு எடுத்துக்கலாம். வீப்பிங் க்ரீம் 2 cup எடுத்துருக்கிறேன். 2 cup வீப்பிங் க்ரீமுக்கு 1/2 cup வந்து ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. ஐசிங் சுகர் சேர்த்தா தான் நம்ம வீப்பிங் க்ரீம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இல்லாட்டி சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். ஐசிங் சுகருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. பவுடர் சுகரோட ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். அவ்வளோதான் ஐசிங் சுகர் ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. 1/2 கப்புக்கு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரெக்டாக இருக்கும். வீப்பிங் க்ரீம் பிளண்டர் இல்லாமல் பீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்லா கீழே ஐஸ் கட்டி இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஐஸ் கட்டியாகவும் இருந்தாலே ஓகே தான். அப்போ தான் நம்மளுக்கு பீட் பண்ணுறப்போ நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் வீப்பிங் க்ரீமு. வீப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும். கையிலேயே பண்ணுறதுனால கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். கையிலே நம்ம பீட் பண்ணுற வீப்பிங் க்ரீம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் லேயர் எடுத்து நம்ம சுகர் வாட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. வீப்பிங் க்ரீம் எடுத்து வச்சு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். வீப்பிங் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ட்ரை செரி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது மாரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லேயர் வீப்பிங் க்ரீம் வச்சு நம்ம ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு வந்து இந்த செரி பழத்தை வைப்பாங்க, அதுக்காக இதை வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 லேயரும் நம்ம சேம் ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் லேயரும் நம்ம இதே மாதிரி கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு நம்ம ஐசிங் பண்ணுறப்போ க்ரம் கோட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஐசிங் பண்ணி முடிஞ்சதும் சாக்லேட்டை இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. துருவி வச்சதுக்கப்புறம் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மைல்டு ஸ்வீட் காம்பவுண்ட் சாக்லேட் தான் நான் இதில் சேர்த்துருக்குறேன். அப்போ தான் கேக் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு சாக்லேட் ஸ்வீட்டாக இருக்கும். பிளாக் காம்பவுண்ட் சேர்க்கக்கூடாது. துருவின சாக்லேட் சேர்த்ததுக்கப்புறம் மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் வீப்பிங் க்ரீம் வச்சு. இதுக்கப்புறம் நம்ம செரி பழத்தை மேலேயும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும்.
அவ்வளோதான் நம்மளுக்கு டேஸ்டான ஃப்ரெஷ் க்ரீம் கேக் ரெடி ஆயிருச்சு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு டேஸ்ட் அப்படியே நம்ம பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.